என்னுடைய குடும்ப நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவலந்த வணக்கம். உள்ளபடியே இந்த அவையில் இன்றைக்கு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பேரவைத் தலைவர் அவர்களை உங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை காட்டிலும் பன்மடங்கு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த அவையிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். காரணம், நெல்லை மாவட்டத்திற்கும் குமரி மாவட்டத்திற்கும் எல்கையாக இருக்கின்ற ஒரு குக்கிராமம், லெப்பைக்குடிப்பு என்ற குக்கிராமத்திலே பிறந்தவர். அவருடைய கிராமத்திற்கும் என்னுடைய கிராமத்திற்கும் கூப்பிடுற தூரம், நடந்து போகிற தூரம் இல்லை, கூப்பிட்டு பேசக்கூடிய தூரம். சிறு வயதிலிருந்து அவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் நெருங்கிய நண்பர்கள். கொள்கையில் மாறுபாடுகள் வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் கூட அவர்களும் நானும் படித்த கல்லூரி குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்வாய்மொழி என்ற ஊரில் அறிஞர் அண்ணா கல்லூரியில் அவர் படித்தார். ஒன்றாக படித்தோம் என்று நினைக்கக்கூடாது, உருவத்தை பார்த்து யாரும் எடை போட்டு விடாதீர்கள், வயதில் வித்தியாசம் இருக்கிறது. நானும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரமும் அறிஞர் அண்ணா கல்லூரியில் ஒன்றாக பயின்றோம். நானும் அறிஞர் அண்ணா கல்லூரியில் முதல் மாணவன், நம்பர் ஒன். கல்லூரி ஆரம்பிச்சு 1969. இன்றைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் முதல் பேரவைத் தலைவர் நீங்கள் தான். அது மட்டுமல்ல, அந்த கல்லூரிடைய முதல்வராக இருந்தவர் இந்த சபையில் நான் தெரிவிக்க வேண்டும். மேல் சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஐயா சங்கரலிங்கம் அவர்கள் எங்களுடைய கல்லூரி முதல்வர். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எல்லாரும், யார் போனாலும் இந்த சட்டையில் பட்டனை போட்டுக்கிட்டு தான் போனோம். அவ்வளோ ஒழுக்கமான முறையில், பேரே அறிஞர் அண்ணா கல்லூரி. ஆக அவ்வளோ ஒழுக்கத்துடன் படித்த அந்த கல்லூரியில் அவர்கள் எனக்கு மூத்தவர். ஆனால் படித்தும் போதே பொது வாழ்க்கையில் பெரிதும் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவர். அந்த வகையில் அவர்கள் வேறு இயக்கத்தில் இருந்தார்கள், நான் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா பொது விஷயங்களிலும் ஒரு போராடுகின்ற பொழுது, பொது விஷயங்களுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது அதில் வந்து சேர்ந்து கொண்டு ஒரு பொது நன்மைக்காக செயல்படுகின்ற ஒரு நல்ல மாமனிதர் இன்றைக்கு பேரவையினுடைய தலைவராக வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது உண்மையிலே நான் மனதார உளமான நான் பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.